என்றைக்கும் நிலை பெறுகிற பேராக அது இருக்க வேணும்னு அப்பா அம்மா மருள் நீக்கியார்னு பெயர் வைத்தார்கள். இந்த உலகத்தின் மயக்கத்தை நீக்குகிற பேரருளாளர்னு தருமத்திற்கெல்லாம் தலைவர்ங்கிற அடிப்படையில் சமண பெருமக்கள் தரும சேனர் என்று பெயர் வைத்தார்கள். இறைவன் அவரிடமிருந்து நல்ல தமிழ் அவர் நாவிலிருந்து இந்த மண்ணுக்கு கிடைக்க போகிறது என்பதனால் நாவுக்கரசர் என்று அவருக்கு பெயர் வைத்தார். ஒரு பிள்ளை கூடவே வந்தது ஞானப்பால் உண்ட அந்த சின்னஞ்சிறு குழந்தை, சீர்காழி குழந்தை, ஞான குழந்தை, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சேக்கிழார் பெருமான் படம் பிடித்து காட்டுகிற ஞானசம்பந்தர் தன்னை விட வயதில் மூத்த தொண்டு கிழமாக விளங்குகிற திருநாவுக்கரசரை பார்த்ததும் சீர்காழியில் விட்டு பிரிந்து வந்த தன்னுடைய தந்தை இவருடைய திருமேனியில் நிழலாடுவதை பார்த்துவிட்டு திருநாவுக்கரசர் பெருமானை அப்பா என்று அழைத்ததாம். அன்றைக்கு குளக்கரையிலே இருந்து கண்ணீர் விட்டு தந்தையை காணவில்லை என்று அம்மா அப்பா என்று அரற்றி அழுது அருளிய அந்த குழந்தை திவபெருமானுக்கு நிகராக இன்னொரு மனிதரை இந்த மண்ணில் அப்பா என்று அழைத்தது. அவருடைய திருவாயால் அப்பா என்று அழைக்க பெற்ற அந்த சொல்தான் பின்னர் அப்பர் என்ற திருநாமமாக நாவுக்கரசர் பெருமானுக்கு மாறிப்போயிற்று. வேடிக்கை பாருங்கள், பெற்றோர் வைத்த பெயராகிய மருள் நீக்கியார் என்பது நிலைக்கவில்லை இல்லையா, அதற்கடுத்தாற்போல் சமணர்கள் வைத்ததாகிய அந்த பெயரும் நீக்கவில்லை, மூன்றா தர்மசேனரும் நினைக்கவில்லை, இறைவன் விட்ட நாவுக்கரசர் என்கிற பெயர் கூட கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டு எல்லாரும் திருநாவுக்கரசர் பெருமானை சொல்லுகிற பொழுது அப்பரடிகள் என்று அன்பொழுக சொல்லுவதற்கு காரணம் ஞான குழந்தையினுடைய திருவாயால் வைக்க பெற்ற திருப்பெயர் என்பதனால் தந்தை நிலையிலே இருந்த அந்த பெருந்தகையாரை அப்பர் பெருமான் என்று நம்முடைய தமிழகம் போற்றி சொல்லிற்று. அந்த பெருந்தகையாரை செல்வ கணபதி அழைத்து கொண்டு மேடைக்கு வருவது ஒன்றும் சிறப்பல்ல என்பதனால் நான் என்னிலும் சிறந்த ஒருவர் மூலமாக நாவுக்கரசர் பெருமானை திருப்பூருக்கு அழைத்து வருவதற்கு உதவ வேணும்னு கேட்ட பொழுது சேக்கிழார் தான் என்னுடைய சிந்தையிலே நிறைந்தார். எனவே அவருடைய தாழ் மலர்களை பணிந்து சேக்கிழார் பெருமானே, எங்கள் நாவுக்கரசர் பெருமானை இந்த திருப்பூர் திருநகருக்கு நீங்கள் அழைத்து கொண்டு வர வேணும் என்று சொன்ன பொழுது பெருமான் மிக அன்போடும் மகிழ்வோடும் மகிழ்ந்து நாவுக்கரசர் பெருமானை அழைத்து கொண்டு நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்ற ஒரு கற்பனையை நெஞ்சிலே நிழலாட விட்டு கொண்டு நாம் எப்போ வருவாரோ என்று எதிர்பார்த்திருந்த நாவுக்கரசர் பெருமானை அவர் செய்த தொண்டை அவர் வரலாற்றை பெருமிதங்களை இந்த மண்ணுக்கு விட்டு சென்ற எண்ணிலடங்காதிருக்கிற மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் எப்படி நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது என்பதைத்தான் கிடைத்திருக்கிற இந்த சில மணித்துளிகளில் பெருமக்களே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறேன். ஒரு நல்ல அவை கிடைப்பது என்பது பேச்சாளர்களுக்கு மிக அருமையிலும் அருமை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ இன்றைய தமிழ்நாட்டு மேடைகள் பழைய போர் 10, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்பு கீவா ஜெகநாதன் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஆசா ஞானசம்பந்தம் அவர்களோடு மேடையேறி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு பட்டி மண்டபங்களிலே பாங்குர பங்கேற்று மிகப்பெரிய அறிஞர்களாகிய ராமகிருஷ்ணன் போன்றவர்களோடு நாங்கள் மேடையேறிய காலத்தில் இருந்த பார்வையாளர்களுடைய கனம் இப்பொழுது தமிழ்நாட்டில் இல்லை. நாங்கள் இருக்கிறோம், ஆனால் அந்த பார்வையாளர்களுடைய பகுதி வலிமை குறைந்து போயிருக்கிறது என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அபூர்வமாக எங்காவது சில ஊருக்கு செல்லுகிற நேரத்தில் நல்ல அவை கிடைப்பதுண்டு. எனக்கு கோயம்புத்தூரில் நல்ல அவை கிடைக்கும், திருப்பூரிலே எப்பொழுதுமே ஒரு சிறந்த அறிஞர்களுடைய பேரவை. அதை சேக்கிழார் பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் புனிதர் பேரவை என்று அதற்கு பெயர் சூட்டலாம். அப்படி ஒரு நல்ல அவை அபூர்வமாக கிடைப்பது, அதுவும் இந்த மாதிரி ஒரு புத்தாண்டு திருநாளிலே கிடைத்திருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நல்ல நோக்கத்தோடு ஆழ்ந்த பொருள் உணர்ச்சியோடு மேலெழுந்த வாரியாக தண்ணீர் பாய்ச்சாமல் கொஞ்சம் ஆழ உழுவது இந்த மண்ணுக்கு ஏற்றதாகவும் இந்த அவைக்கு பொருத்தமாகவும் இருக்கும் என்பதனால் சில நுட்பங்களோடு இந்த திருநாவுக்கரசருடைய அருள் வரலாற்றை உங்களுக்கு சொல்ல தொடங்குகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டு சிவாலயங்களில் பெருமானுக்கு முன்னே நின்று தீபாராதனை முடிந்தவுடன் தேவாரங்களை ஓதுதல் என்கிற ஒரு பெரிய பழக்கம் உண்டு. நெடுநாட்களுக்கு முன்பு
கர்நாடக சங்கீதத்தை மேடையிலே பாடுகிறவர்களாக இருக்கிறவர்கள் கொஞ்ச நேரத்திற்கு தெலுங்கு மொழி கீர்த்தனங்களை, கொஞ்ச நேரத்திற்கு வடமொழி கீர்த்தனங்களை பாடிவிட்டு கடைசி ஒரு முக்கால் மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு தேவாரங்களை, திருவாசகத்தை, திருமுறைகளை பாடி கடைசியாக திருப்புகளிலே ஒன்று பாடி நிறைவு செய்வதை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு கே பி சுந்தராம்பாளை போன்றிருக்கிற, மதுரை சோமுவை போன்றிருக்கிற மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய இசைவாணர்கள் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். எது மிகப்பெரிய ஆராதனை என்று கேட்டால், எம்பெருமானுக்கு கோயிலில் செய்யப்படுகிற மிகப்பெரிய படையல் எது என்று கேட்டால், தமிழால் அவனுடைய திருமுன்பு நின்று அவனை ஏத்தி இசையோடு பாடுவதுதான் அவனுக்கு பிடித்த மிகப்பெரிய ஆராதனை என்பதை நம்முடைய சேக்கிடார் பெருமான் அழுத்தம் திருத்தமாக. இன்னைக்கு ஒரு பட்டி மண்டபம் நடந்தது, எதிர்பாராது. இரவெல்லாம் கண் விழித்து புவனகிரியிலே திருவள்ளுவரை பற்றி பேசிவிட்டு விடியற் காலை 5 மணிக்கு வந்து படுத்தவன், காலையில் எழுந்து நான் திறந்தவுடன் நம்முடைய நீதியரசர் ராமசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் ஒரு பட்டி மண்டபம் நடந்தது. கொஞ்ச நேரத்திற்கு அந்த பட்டி மண்டபத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அழகாக அவர் ஒரு செய்தியை சொன்னார். வடித்த சோற்றை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் போகிறோம், இல்லையா, அவர் பரிசாரகர் எடுத்துக்கொண்டு போகிறார். திரும்பி பெருமானுக்கு முன்னே வைத்துவிட்டு எடுத்து வருகிற பொழுது வடித்த சோறு காணாமல் போய் அது பிரசாதமாக மாறிவிடுகிறது, இல்லையா. அவன் போகிற பொழுது வடித்த சோறாக போயிற்று, திரும்பி வருகிற பொழுது அது பிரசாதமாக மாயிற்று. வாசலில் இருக்கிற ஒருவன் நன்றாக வைத்து புகை மூட்டம் போட்டப்பட்டிருக்கிற சாணி உருண்டைகளாக இருக்கிற சாம்பலை எடுத்துக்கொண்டு சிவாலயத்துக்குள்ளே நுழைந்து திரும்பி வருகிறான். சாம்பலாக உள்ளே போனது வெளியிலே வருகிற பொழுது விபூதியாக வணங்கத்தக்கதாக மாறி வெளியிலே வருகிறது. ஆனால் நாம் மனிதனாக உள்ளே போகிறோம், பெருமானை வணங்கிவிட்டு மனிதனாகத்தான் வெளியே வருகிறோமே தவிர மகானாக வெளியே வருவதில்லை என்கிற வருத்தத்தை அவர் தெரிவித்தார். அப்ப விபூதிக்கு கிடைத்திருக்கிற அந்த மோட்சம், இல்லையா, அதே மாதிரி ஒரு சோற்றுக்கு கிடைத்திருக்கிற அந்த பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்கவில்லைன்னா ஏதேனும் ஒரு ரசவாதத்தை கட்டாயமாக கோயிலுக்குள்ளே நாம் நிகழ்த்தியாக வேண்டும். அந்த ரசவாதத்தை நிகழ்த்துவதற்கு நமக்கு அறிவுரை சொல்லத்தக்கவர்கள் தேவார மூவர்கள். அந்த ரசவாதத்தை நிகழ்த்தி காட்டுகிற மாமருந்து நம்முடைய தேவார திருமுறைகள் என்பதுதான் இன்றைய பேச்சினுடைய அடிப்படையான கோட்பாடு. அப்படிப்பட்ட அருமையான நாவுக்கரசர் பெருமானுடைய மிகச்சிறந்த ஒரு பெரிய வரலாறு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே நடந்தது. நீங்கள் எந்த ஒரு செய்தியையும் பெருமக்களே, அது எந்த சூழ்நிலையில், என்ன காலத்தில், எப்படிப்பட்ட மனோபாவத்தில் அந்த பாட்டல், அந்த கதை, அந்த சூழ்நிலை, அந்த செய்தி வெளிப்பட்டதுங்கிறத பின்புலத்தோடு தெரிந்து கொண்டீர்களோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கனம் அதிகமாக இருக்கும், இல்லையா. எப்பொழுதுமே ஒரு வார்த்தை சாதாரணமாக சொல்லப்படுகிற நேரத்தை விட அதனுடைய பின்புலம் தெரிந்து அந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டதுன்னு தெரிகிற பொழுது அதற்கு இன்னும் ஒரு அதிகமான கனம் கூடுவதை பல நேரங்களிலே பெருமக்களே நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். நாவுக்கரசர் தேவாரம், ஞானசம்பந்தர் தேவாரம், சுந்தரர் தேவாரத்திற்கெல்லாம் இன்றைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெகுமதிகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அதை வண்ண ஓவியமாக தீட்டி சொல்லிலே காட்டிய சேக்கிழாருடைய கைவண்ணத்தால் திருவாசகம் தேவாரம் இன்னும் ஒருபடி மேலே உயர்ந்து நம்முடைய நெஞ்சத்தடத்திலே மிகப்பெரிய சிறப்போடு நிற்கிறது. நான் ஓதுவா மூர்த்திகளை பற்றி சொல்ல வந்தேன். கோயிலில் பெருமானுக்கு தீபாராதனை காட்டி முடித்ததும் பெரிய சிவாலயங்களில் எல்லாம், இன்னைக்கும் பெரிய சிவாலயங்களில், அன்னைக்கு பழனிக்கு போய் வந்தேன், 5 ஓதுவா மூர்த்திகள் பழனி திருக்கோயிலில், ஒவ்வொரு காலத்திற்கும் மலைக்கோயிலில் 3 பேரும், அடியில் இருக்கிற திருவாவினன்குடி கோயிலில் 2 பேருமாக 5 ஓதுவா மூர்த்திகள் அங்கிருந்து பன்னிசையை தீபாராதனை முடிவிலே பாடுகிறார்கள் என்று அங்கே இருக்கிற ஓதுவாரவர்கள் எனக்கு சொல்லி காட்டினார்கள். அப்படி ஓதுவார்களை விட்டு தீபாராதனை முடிவிலே 12 திருமுறைகளிலிருந்து 12 பாடல்களை அவர்கள் ஓதிய பிறகு மறுபடியும் 2வது தீபாராதனை எடுக்க, அதற்கு பிறகுதான் விபூதி பிரசாதம் வழங்கப்படுவதுங்கிற முறை ஒன்று உண்டு. அத்தோடு இன்னொன்னையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிவாச்சாரிய பெருமகனார் தீபாராதனையை முடித்துவிட்டு படியிறங்கி விபூதியோடு வருகிற பொழுது முதல் திருநீற்று மரியாதை ஓதுவா மூர்த்திகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் குருமகா சன்னிதானங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும்னு இன்னைக்கு நம்முடைய திருமடங்களிலே ஒரு பெரிய சம்பிரதாயம் இருக்கிறது. அப்ப முதல் மரியாதை கோயில்களில் தேவாரம் ஓதுகிறவர்களாகிய அந்த பெருமக்களுக்கு. தஞ்சாவூருக்கு நீங்கள் போனால் நெடிது உயர்ந்து நிற்கிற அந்த மிகப்பெரிய கருவறை ராஜகோபுரத்தையும் அம்பிகையினுடைய பேரழகையும் மிகப்பெரிதாக இருக்கிற சிவலிங்கத்தினுடைய அந்த தோற்றத்தையும்
நந்தியின் எழிலையும் மட்டும் பார்த்துவிட்டு வராது, கோயிலை சுற்றி இருக்கிற கற்களிலே வெட்டப்பட்டிருக்கிற கல்வெட்டுக்களை கொஞ்ச நேரத்திற்கு நீங்கள் பக்கத்தில் தெரிந்திருக்கிற நண்பர்களுடைய உதவியோடு படித்து பார்த்தால், தேவாரத்திற்கு ராஜராஜன் காலத்தில் எத்தகைய பெரிய சிறப்பு இந்த மண்ணிலே தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அந்த கல்வெட்டுக்களிலே, அவன் கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்துவிட்டு போய்விடவில்லை, அடுத்த 100 தலைமுறைகளுக்கு 10 தலைமுறைகளுக்கு தேவைப்படுகிற படித்தரங்கள் அத்தனையும் அந்த கோயிலுக்கு எழுதி வைத்துவிட்டுத்தான் அவன் போனான். அத்தோடு ஓதுவா மூர்த்திகளை நியமித்தான், ஒருவர் இருவர் இல்லை, எல்லாவற்றையும் பெரிதாக செய்யணும்னு நினைத்த ராசராசன் பெரிய கோயிலை கட்டினான். பெரிய சிவலிங்கம், பெரிய நந்தி, பெரிய தாயார் எல்லாரையும் வச்சுட்டு 48 ஓதுவா மூர்த்திகளை அந்த கோயிலுக்கு நியமித்தார். அவருடைய திருநாமங்கள் எல்லாம் அந்த தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேல கல்வெட்டுல அந்த ஒரு செய்தியை 48 பேருடைய பெயரையும் சொல்லி ஒவ்வொருவருக்கும் இந்த ராஜராஜ சோழனுடைய மிகப்பெரியதாகிய கோயில் பண்டாரத்தில் குவிக்கப்படுவதாகிய விளைநிலத்து நெல்லிலிருந்து ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் 3 குருணி நெல்லை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார். அப்படிப்பட்ட 3 குருணி நெல்லை அவர்கள் வழங்கினார்கள். அதுல ஒரு சின்ன கேள்வி வந்துவிட்டது அவனுக்கு, ஒருவேளை அந்த 3 குருணி நெல்லை வழங்கி அதை பெற்று தேவாரம் மோதிக்கொண்டிருக்கிற தன்மையுடையவர்களாகிய நம்முடைய ஓதுவாமூர்த்திகளில் ஒருவர் இறந்து போனால், இல்லை என்றால் ஒருவர் அந்த ஊரை விட்டுவிட்டு இன்னொரு வீருக்கு போய்விட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி வந்த பொழுது, அதற்கும் மாற்று ஏற்பாட்டை செய்து அவர்களுள் இறந்தார்க்கும் அநாய தேசம் போனார்க்கும் பதிலாக இவர்களே முறைக்கடவார் ஒருவரை நியமித்து அவர்களுக்கு இந்த 3 குருணி நெல்லை வழங்க கடவர் என்று கல்வெட்டிலே எழுதி வைத்திருப்பதனால தேவாரம் ஓதுகிற முறைமை எந்த காலத்திலும் இடர்பாடு இல்லாது நிகழ வேண்டும் என்கிற பேரணத்தோடு மிகச்சிறப்பாக அந்த செய்தியை அந்த கோயிலிலே ஒரு கல்வெட்டை அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். அந்த ஓதுவாருடைய திருநாமத்தை பார்க்கிற பொழுது ஓதுவார்களுக்கெல்லாம் தீட்சா நாமம் பெயர் வைத்த நேரத்தில் திருநாவுக்கரசு என்கிற பெயர் அந்த ஓதுவா மூர்த்திகளினுடைய பின்னே தீட்சா நாமமாக குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் அந்த கல்வெட்டுக்களில் பார்த்தேன். அப்படி கோயிலிலிருந்து தேவாரத்தை ஓதி பெருமானை வழிபடுகிறவர்களாகிய தமிழறிந்த இசையறிந்தவர்களாகிய ஓதுவா மூர்த்திகளுக்கு நாவுக்கரசருடைய பெயர் தீட்சா நாமமாக இடப்பட்டிருந்த பெருஞ்சிறப்பையும் நம்முடைய பழைய கல்வெட்டுக்களிலே பார்க்கிறோம்.